Hi friends, I'm Lavanya from Pandruti, Women Creators Group. இன்னைக்கு பேரண்டிங் வித் சயின்ஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா தீபாவளி. தீபாவளி அப்படின்னு சொல்லும் போதே உள்ளத்துல ஒரு ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் பொங்கி வருது இல்லையா. நமக்கே இப்படின்னா கிட்ஸ்க்கு கேட்கவே வேணாம். அதுவும் என் பையன் ஸ்கூல்ல இருந்து வந்ததும் செம்ம ஆட்டம். தீபாவளி லீவ், சந்தோஷத்துல எல்லா குளோத்து ட்ரெஸ் எல்லாத்தையும் கபோர்ட்ல இருந்து இழுத்து போட்டுக்கிட்டு இருந்தான். இந்த ஹேபிட்டை எப்படியாவது மாத்தணும்னு அவனை கூப்பிட்டு, ஏன்டா ட்ரெஸ் எல்லாம் தூக்கி வீசுற, ட்ரெஸ் தானம்மா, அதுக்கு எதுக்கு டென்ஷன், நீ ட்ரெஸ் தான்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்ட. இந்த ட்ரெஸ்க்கு பின்னாடி எத்தனை விஷயம் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? எத்தனை பேரோட உழைப்பு இருக்குன்னு தெரியுமா? எத்தனை பேர்? ஓகே, விவசாயி கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரெஸ்ஸுக்கு விவசாயத்துக்கு என்னம்மா சம்பந்தம்? இருக்கு, நிறைய இருக்கு. நெல்லையும் கேழ்வரகையும் கம்பையும் கரும்பையும் பயிர் செய்பவன் மட்டும் அல்ல விவசாயி. டிரெஸ்ஸுக்கு மூலப்பொருளான இருக்கிற பருத்திய பயிர் செய்பவனும் விவசாயி தான். பருத்தினா என்னம்மா? பருத்தினா காட்டன். அப்போ காட்டன்கிறது பிளவராமா? அது செடியில பூக்குமா? பிளவர்னு சொல்ல முடியாது, பட் பருத்தி செடியில பூக்கும். அது உரிய காலத்தில் காட்டடிக்கும் போது பூக்கள் உதிர்ந்து பால்ஸ் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அது பருத்து வெடிச்சிடும். அது வெடிச்சதும் பார்த்தா ஒயிட் கலர்ல ஒண்ணு இருக்கும், அதுதான் பருத்தி காட்டன். அந்த காட்டன் எல்லாம் பறிச்சுக்கிட்டு போய் கின்ல கொடுப்பாங்க. கின்னா? ஆமா, காட்டன் கின்னிங் மிஷின். பெரிய பெரிய கின்னிங் மிஷின் இருக்கும் அங்க. அந்த மிஷின்ல காட்டன் போட்டதும் அந்த மிஷின்ல இருக்கிற கூர்மையான பற்கள் காட்டன்ல இருக்கிற சீடையும் ஃபைபரையும் தனித்தனியா பிரிச்சு எடுத்து பியூர் காட்டனை மட்டும் வெளியே தள்ளும். அதுக்கப்புறம் அந்த காட்டன் யார்னுக்கு போகும்? ஸ்பின்னிங் மில். அந்த காட்டனை நூலா மாத்துறது. நம்ம தேசத்தந்தை மகாத்மா காந்தி உன் புக்ல வீல் மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டு சுத்துவாரே பாத்திருக்கியா? ரைம்ஸ்ல கூட படிச்சிருப்பியே நீ. ஆமாமா. கைராட்டை தாத்தா கதர்வேட்டி தாத்தான்னு படிச்சிருக்கியே, ஞாபகம் இருக்கா? நெக்ஸ்ட், அதுதான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட்மேட் ஸ்பின்னிங். இப்போ ஸ்பின்னிங் மில்ஸ் நிறைய வந்துருச்சு. நெக்ஸ்ட் வீவிங், நூலை நெய்து கிளாத்தா மாத்துறது. அப்பெல்லாம் நெசவு அப்படின்னு ஒரு தொழில் இருந்தது. இது நம்ம நாட்டோட பாரம்பரியம் கூட, கைத்தறின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தொழில் முடங்கி போச்சு. நெக்ஸ்ட் டையிங், அது குளோத்தா மாறும்போது அதோட கலர் வந்து கிரே கலரா ஆகிடும். சோ டையிங் சாயப்பட்டறைகள். ஃபர்ஸ்ட் பிளீச் போட்டு அதுக்கப்புறம் என்ன கலர் வேணுமோ டை பண்ணிட்டு பிரிண்டிங், எம்ப்ராய்டரி, எக்ஸெட்ரா எல்லாம் பண்ணி நெக்ஸ்ட் மில்ஸுக்கு வரும். தென் டெய்லர் கிட்ட போய் ஷர்ட்டா டாப்ஸா பேண்டா மாறி ஷாப்புக்கு வரும். அதுதான் நாம வாங்குறோம். இப்ப தெரியுதா ஒரு டிரெஸ் உருவாவதற்கு பின்னாடி ஃபார்மரோட உழைப்பு, மில் ஒர்க்கர், டையர், வீவர், டெய்லர், எத்தனை பேரோட உழைப்பு இருக்குன்னு. அவ்வளவுதாங்க, ஓடி போய் தூக்கி எறிஞ்ச டிரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு என்ன பார்த்து இப்படி குணமா சொன்னா நாங்க யார் தூக்கி வீச போறோம்? ஓ, இதுதான் பாசிட்டிவா பிரச்சா. இத புரிஞ்சுக்கிட்டா நமக்கு டெய்லி தீபாவளி தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.